தி சாய் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆணி மாதம் 20 நாள், ஜூலை மாதம் 5 தேதி, புதன்கிழமை. இன்னைக்கு ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. மேச ராசி நேயர்களே, குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும், தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும், உறவினர்களால் ஆதாயம் உண்டு, பழைய சிக்கல்களில் ஒன்று தீரும், வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும், வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும், உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள், மனநிறைவு கிட்டும் நாள். ரிஷப ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது, யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம், பணம் நகை வாங்கி தருவதில் குறுக்கே நிற்காதீர்கள், பயணங்களில் கவனம் தேவை, வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் கவனமாக இருக்கவும், உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும், போராடி வெற்றி பெற வேண்டிய நாள். மிதுன ராசி நேயர்களே, அனாவசிய பேச்சை தவிர்ப்பது நல்லது, குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என ஆதங்கப்படுவீர்கள், வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் சச்சரவு வரும், உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம், வளைந்து கொடுத்து போக வேண்டிய நாள். கடக ராசி நேயர்களே, தாய் வழியில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாக முடியும், அதிகாரிகளின் சந்திப்பும் அதனால் காரியங்களில் வெற்றியும் உண்டாகும், புதிய முயற்சியை காலையிலேயே தொடங்குவது நல்லது, வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லவும், சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும், வியாபாரத்தின் சக வியாபாரிகளின் போட்டிகளை சமாளிக்க வேண்டி வரும், எனினும் இறுதியில் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சிம்ம ராசி நேயர்களே, குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும், பணப்புழக்கம் கணிசமாக உயரும், சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள், தொழிலில் லாபம் வரும், உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள், புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாள். கன்னி ராசி நேயர்களே, உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டு அறிவு பூர்வமாக பேசுவீர்கள், செயல்படுவீர்கள், திடீர் முடிவுகள் எடுப்பீர்கள், பிள்ளைகளால் மதிப்பு கூடும், புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள், வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும், அலுவலகத்தில் நிம்மதி உண்டாகும், புதிய பாதை தெரியும் நாள். துலாம் ராசி நேயர்களே, திடீர் திடீர் என்று எதையோ இழந்ததை போல் இருப்பீர்கள், தாயாரின் உடல்நிலை சீராகும், வியாபாரத்தில் வேலையாட்களிடம் கனிவாக பேசி வேலை வாங்குவீர்கள், உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது, பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும், பணப்புழக்கம் கணிசமாக உயரும், சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள், தொழிலில் லாபம் வரும், உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள், புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாள். தனுசு ராசி நேயர்களே, எதிலும் வெற்றி பெறுவீர்கள், பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள், நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள், விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள், வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள், உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும், பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள். மகர ராசி நேயர்களே, சாதிக்க வேண்டுமென்ற எண்ணம் வரும், உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள், அரசாங்க விஷயம் சாதகமாக முடியும், எதிர்பாராத சந்திப்பு நிகழும், வியாபாரத்தில் விஐபிக்கள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள், உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும், சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறும் நாள். கும்ப ராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும், பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் உண்டாகும், புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள், வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள், வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள், உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், சாதிக்கும் நாள். மீன ராசி நேயர்களே, சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள், குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராட வேண்டியிருக்கும், வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும், உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும், பொறுமை தேவைப்படும் நாள்.